எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தா சுடர். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் இருக்க வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசைன் பிட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பிட் வந்து மோஸ்ட்லி எதில் வரும் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிளேன் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. பிளேன் மிஷின் வந்து இந்த டிசைன் வந்து எந்த ப்ரொப்போஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஷோகேஸ் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்நெயில் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கடுத்து வீடியோட அவுட்புட் காட்டுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த டிசைன் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் மிஷின் யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து பிளேன் மிஷின் யூஸ் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு வந்து எதை காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா பிளேன் மிஷினில் யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசைன் போகிறதான் உங்களுக்கு பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பிளேன் மிஷின் தான் தேவைப்படுது. மறக்காம பார்த்திட்டு அருள்தாஸ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிளேன் மிஷின் இருக்குது, பிளேன் மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலும் யூஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த டிசைன் பிட்டு, டிசைன் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. நான் வந்து மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து எது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து எந்த வுட்டில் யூஸ் பண்ண போகிறேன்னா சில்வர் வுட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா சில்வர் வுட்டு எடுத்து நாலு பக்கம் பிளைன் மூல மட்டை போட்டு நாலு பக்கம் பிளைன் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக போடும்போது ஒரே அளவாக இருக்கும், சென்டரில் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட்டு. ஆக்சுவலாக இந்த டிசைன் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிட்டே வரும் இந்த ரேட்டு. ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா ஆளுக்கு ஏற்ற மாரி ரேட்டு மாற்றுவாங்க. இப்போ நீங்கள் ஹோல்சேலில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் வாங்கினீங்கன்னா பிட்டோட ரேட்டு கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் இப்போ ப்ராட்வே அந்தமாரி போய் சென்னையில் ப்ராட்வேயில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்டை எடுத்து நம்ம பிளேன் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஹைட் என்ன ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச உடனே நம்மளோட சில்வருடைய எடுத்து வச்சு பார்க்கணும் நம்மளுக்கு கரெக்டான சைஸ் சென்டர் போர்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேனர் மிஷின் அந்த சைட் பார்க்குற கேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். பட் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வந்து கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜில் கொஞ்சம் கோளாறு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோந்து போயிடும். அதனால் தான் பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷன் வந்து வுட் வச்சுருக்கோம். வுட் வச்சு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் போட வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நாங்கள் எந்த ப்ரொப்போஸ் யூஸ் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வரும், மீன் தொட்டியில் வர சைட் பார் தான் இது யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அது நல்லா தான் இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்கில் இருந்தது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் யூஸ் பண்ணலாம், ஷோகேஸ் ஒர்க்கு, கிச்சன்ஸ் ஒர்க்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட்டுக்குன்னு, ஆக்சுவலாக இந்த பிட்டுக்குனே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போட்டிருக்கேன். இனிமேட்டில் வந்து முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட்டை பார்த்தின வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா போத் பிளேனர் மிஷின் பிட்டும் சரி, அது ஸ்பெண்டில், அதுக்கு தந்து ரவுட்ரு மிஷின் வந்துருமா ஹேண்ட் ரவுட்ரு, அதை பார்த்தீங்கன்னா பிட்டு பற்றின வீடியோவும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட்டை பற்றி பிளேனர் மிஷின் பற்றி பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு பார்த்துருவோம். பிட்டையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்ச அவுட்புட்டு, அதுக்கப்புறம்னா அந்த அவுட்புட் வந்து மீன் தொட்டியில் போட்ட அந்த மீன் தொட்டியில் வந்து அந்த டிசைன் எப்படி வந்துருக்குது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இது வந்து மீன் தொட்டியோட சைடு குறுக்கு பீஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், பாலிஷ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. பட் இதில் வச்சோன்னா ஒரு ட்ராபேக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நடுவில் லைட்டாக கொஞ்சம் பிசுறு வந்திருக்கு. அந்த பிசுறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உள்ளில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் லைட்டாக இது பண்ணாலே பிசுறு எல்லாம் போயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ட்ராபேக்கும் இல்லை. ஏன்னா வந்து டிசைனோட பிட்டோட ஷார்ப்னஸ் அந்தமாரி இருக்குது, மற்ற பீஸில் அந்தமாதிரி வரல. பட் ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக அந்த பிசுறு மட்டும் இருக்குது. பட் அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளில ரிமூவ் பண்ணாலே அந்த பிசுறு எல்லாம் போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வாசகால் பற்றின வீடியோவும் சரி, பூஜை ரூமு, அது ஷோகேஷ் எப்படி பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்கில் இருக்கும். லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். அதனால் வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி. மீன் தொட்டியில் பார்த்தோன்னே இந்த டிசைன் இப்போ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக் வந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ பாருங்கள் லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா படாக்கில் வச்சுட்டு அதுக்கு அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் உள்ள வச்சுருக்கேன். அதேமாதிரி என் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கல. பட் இதே என் கேமரா குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த டிசைன்ஸ் நல்லா தெளிவாக கவர் பண்ணிடுவேன். ஏன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட வெளிச்சத்துக்கு ஏற்ற வந்து பார்த்திங்கன்னா வுட் கலரும் சேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான செல்ஃபோன் இல்லை, பட் என்கிட்ட செல்ஃபோனில் வச்சு என்னால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் மேக்கிங் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், சி யூ டுமாரோ.